மேத்தமெட்டிக்ஸில் வந்து நீள்வட்டம்னு சொல்லி படிக்கோங்க. இது வந்து என்னென்னா நீள்வட்டம், சன்னை வந்து ஒரு நீள்வட்டத்தில் சுற்றுவோம். இதை வந்து சன்னுன்னு அசியூம் பண்ணிக்கணும். இந்த மார்க்கை வந்து சன்னுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க மேடம். சன் இந்த பிளானட்டை இப்போ நான் ரொட்டேட் பண்ணும்போது சன்னுக்கு நியரஸ்ட்டாக போகும்போது இந்த பிளானட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஏன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அப்போ இங்கே போகும்போது உங்களுக்கு ரொட்டேட் ஸ்பீடாக இருக்கும், இங்கே வரும் போது ஸ்பீடு கம்மியாக இருக்கல. சாக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக 7.5 இயர்ஸ் ஆகும் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குருன்னு சொல்லுவாங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலே ஷார்ட்டாக போகுது புதன் தான், ரொம்ப புதன் வந்து அது வந்து மேடம் இது ரொட்டேட் ஆகும்போது நீர் வட்டத்தில் மாறுபோம். இங்கே பார்த்தா சர்க்குலர் ஷேப்பில் தான் மாறும். அதே அடுத்த ஷேப் மட்டும் தான் சர்க்குலாக இருக்கும். நீங்கள் சொன்ன தியரி பாருங்க மேடம். அப்படியே ஸ்லோவாக தான் ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகும். அடுத்த ஷேப் பாருங்க, நீர் வட்டத்தில் மாறிடுச்சு. உனக்கு இன்னும் சன்னுக்கு நியரஸ்டாக போகும்போது பாருங்க ஸ்பீடு கிடைக்கும். இதில் இன்னொன்று தியரி பார்த்தீங்கன்னா இதுவே இன்னும் பார்த்தீங்கன்னா மேம் இன்னொரு ஷேப்பெல்லாம் கரெக்டாக இருந்து எந்த ஒரு டெஸ்டெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா 4 ரவுண்ட்ஸ் அடிக்கும். உங்களுக்கு யாராவது எடுத்து என்னென்ன பண்ணிருந்தாங்கன்னா வலையெல்லாம் வைக்கலன்னு வச்சுக்கல, அதுக்குள்ளே பாலாணிக்காய் போடுறது, மண்ணை போட்டு அது மாதிரி கிளீனிங் தான் உங்களுக்கு என்ன ஏதாவது ஷேப்னஸ் போயிருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் என்ன வாங்கினா இதுவே 5 ரவுண்ட்ஸ்லாம் அடிக்கும். லாஸ்ட் இயரெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு அழகாக காமிக்கும். அடுத்த ரவுண்டு முன்னே ஸ்லோவாகும் போது உங்களுக்கு மாடலே இருக்கும்.